Hi, hello friends, வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் திரு சூர்யா அவர்கள். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அதனால அவரை பத்தின சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சார்பாவும் என்னோட சார்பாவும் சூர்யானனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நடிகர் திரு சூர்யானனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் திரு சூர்யா அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை தாண்டி இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகரா வளர்ந்துருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையான ஜோதிகாவோட கணவரும் ஆவார். சூர்யா அவர்களுக்கு கார்த்திக் என்கிற ஒரு தம்பியும் இருக்கிறார். அவர் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் வந்து பருத்திவீரன் படத்தில் வந்து ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்த கைதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ நடிகர் திரு சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தா அப்படிங்கிற ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவரோட பிறந்தநாளை இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. நடிகர் திரு சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்னா இப்படி தான் இருக்கணும், நடிகருக்கான எல்லா திறமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள்ட்ட இருக்கு. அவர் வந்து இந்த நடிப்புக்கான பல விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு. ஒரே படத்தில் பல வேடங்கள் நடித்து அவரோட ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்காரு. ரசிகரோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரவே போற்று அந்த படம் தான். அந்த படத்தில் உள்ள பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே போல் ட்ரைலரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைலரை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு அந்த சூரவே போற்று படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. சூரவே போற்று படத்தோட பாட்டு ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. சூர்யானனுக்கு நீங்கள் எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.